ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிட்டிக் தமிழன். இன்னைக்கு நம்ம 2021 ரிலீஸ் ஆன மை நேம் அப்படிங்கிற ஒரு கொரியன் வெப் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஆக்ஷன் த்ரில்லர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம அந்த வீடியோஸை பாருங்க. இந்த வெப் சீரிஸ்ல கிட்டத்தட்ட 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோட்ஸுமே 50 நிமிஷங்கள் கிட்ட ஓடும். எபிசோட் 1 ஆரம்பிச்சு 8 வரைக்கும் ஒரே வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பா முடியாது. அதனால ஒவ்வொரு எபிசோடையும் ஒவ்வொரு வீடியோல டெய்லி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இருக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டெலிகிராம் சர்ச் பாக்ஸுக்கு போயிட்டு கிரிட்டிக் தமிழ்னு சர்ச் பண்ணுங்க. நம்மளோட சேனல் லைக் ஆனதுல காட்டும். சோ நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசா ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாத்தையுமே நம்ம அந்த சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மை நேம் எந்த வெப் சீரிஸோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட நேம் ஜீவோ. ஜீவோ அன்னைக்கு காலையில் அவளோட ஸ்கூலுக்கு ரெடி ஆகி அவளோட வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி வரா. அந்த டைமில் யாரோ ரெண்டு பேர் அவளை காரில் உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் வீட்டை விட்டு வெளியில் வந்தது இவங்க ஜீவோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவகிட்ட உன்னோட அப்பா வீட்டுக்கு வந்தாரா, அவரை நாங்கள் தேடிட்டு இருக்கோங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடு, அவராக வந்து எங்ககிட்ட சரண்டர் ஆகிறது தான் அவருக்கு நல்லது, நாங்களாம் தேடி கண்டுபிடிச்சோம்னா அவரோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளை ஸ்கூல் வர ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. ஜீவோ இதை எதையுமே கண்டுக்காம அவளோட காதில் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கிட்டு அவளோட ஸ்கூலுக்குள்ளே போயிடுறான். ஜீவோ அவளோட கிளாஸ்ல வந்து தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்பதான் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஜீவோட அப்பா ஒரு கேங்ஸ்டர், அவரை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இதனாலேயே ஸ்கூல்ல இருக்கிற மத்த பொண்ணுங்க எல்லாருமே இவ கூட பேசாம அவளை ஒதுக்கி வைக்கிறாங்க. பிடி பீரியட் டைம்ல அவ கூட விளையாட கூட மாட்டாங்க. சோ இவ தனியா தான் நின்று விளையாடிட்டு இருக்கா. அன்னைக்கு காலையிலேயே ஜீவோட டீச்சர் அவளை தனியா கூப்பிட்டு உன்னோட அப்பா ஒரு கேங்ஸ்டர் அப்படிங்கறதுனால மத்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. ஒன்னு ஸ்கூலை விட்டு அனுப்ப சொல்றாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களோட பசங்களை அவங்க கூட்டிட்டு போறதா சொல்றாங்க. எங்களுக்கும் வேற வழி தெரியல, அதனால நீ ஏன் ஸ்கூலுக்கு வரத நிப்பாட்டிக்கோ, நீ வேற ஒரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிக்கோ வெளியில வந்து பார்க்கும் போது அங்க அவளோட அப்பா இறந்து கிடக்காரு. ஜீவோ அவங்க அப்பாவை பார்த்து அந்த இடத்துல கதறி அழ ஆரம்பிக்கிறா.
அடுத்த நாள் அவங்க அப்பாவுக்கு ஃபியூனரல் நடக்குது. அந்த இடத்துக்கு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு சோய் முஜேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய கேங்ஸ்டர் அவரோட ஆட்களோட அந்த இடத்துக்கு வர, அவர் அந்த இடத்துல ஜீவோட அப்பாவோட ஞாபகார்த்தமா ஸ்மோக் பண்ணிட்டு அவரோட போட்டோவை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அவர் போகும்போது ஜீவோ அவர்கிட்ட, எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு, யார் அவரை கொலை பண்ணா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியணும் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த கேங்ஸ்டர், அவர் உனக்கு அப்பா தான், ஆனா அவர் என்னோட ஃப்ரெண்டு, அதெல்லாம் தாண்டி அவர் என்னோட பிரதரும் கூட, இந்த விஷயம் எதுவுமே உனக்கு தெரிய வேண்டாம், இதை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அவரு கூடவே ஜீவோட அப்பா அன்னைக்கு நைட் அவளை பாக்குறதுக்காண்டி கார்ல வந்தார் இல்லையா, அப்பா ஒருத்தன் கார் ஓட்டினா இல்லையா, அந்த டிரைவர் அந்த இடத்துல நிக்கிறான். அவன் தான் அந்த கேங்ஸ்டருக்கு ரைட் ஹேண்டா இருக்கிறான். இதுக்கப்புறமா ஜீவோ அப்பாவோட பாடியை போஸ்ட்மார்டம் பண்ணதும் அவகிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவளோட அப்பாவோட டெட் பாடியை பார்த்ததும் அந்த இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. அப்பா கூட அவளுக்கு இருந்த ரொம்பவே அன்ஃபர்கட்டபிள் மெமரிஸ் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. ஜீவோட அப்பா இறந்த கொஞ்ச நாள்லயே இந்த கேஸ்ல எந்த ஒரு ஐ விட்னஸுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஜீவோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஷெரீஃப் கிட்ட என்னோட அப்பாவோட மர்டர் கேஸை நீங்க எதுக்கு க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த ஷெரீஃப் என்ன சொல்றாருன்னா, உன்னோட அப்பாவோட கொலையை நேர்ல பார்த்தா யாருமே இல்ல, கில்லர் யாரு அப்படிங்கிற விஷயத்த எங்களால கண்டுபிடிக்க முடியல, அங்க இருந்த சிசிடிவி கேமரால உன்னோட ஃபேஸ் சரியா ரெக்கார்ட் ஆகல, உன்னோட உருவம் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகியிருக்குது, இதை வச்சுட்டு எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம உன்னோட அப்பா மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல மொத ஆளா இருந்தவர், அவரை யாருனாலும் போட்டு தள்ளி இருக்கலாம், இதுக்கு மேல இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி எங்களோட டைம் நாங்க வேஸ்ட் பண்ண விரும்பல, இனி இந்த கேஸை நாங்க ரீ ஓபன் பண்ணவும் மாட்டோம், ஒன்னால முடிஞ்சதை நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவள் அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜீவோ சோய் முஜேன் அப்படின்னு சொல்லப்படுற அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டான அந்த கேங்ஸ்டர் கிட்ட போறா. அவ கையிலேயே அவங்க அப்பாவோட அஸ்தியோட பாக்ஸையும் வச்சிருக்கா. அவன் சோய் முஜேன் கிட்ட போனதான் அவளோட பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து, இதுல இருக்கிறவன் தான் என்னோட அப்பாவை கொலை பண்ணவன், அவனோட ஃபேஸ் மட்டும் கிடைக்கல, நீங்க இவனை கண்டுபிடிச்சு ஏன் கிட்ட கொடுங்க, நான் இவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேக்குறா. அதுக்கு அந்த கேங்ஸ்டர் ஜீவோட கையில ஒரு கத்தியை கொடுத்துட்டு, உன்னால முடிஞ்ச அந்த கத்தியை வச்சு நீ இப்ப என்ன கொலை பண்ண அப்படின்னு சொல்றாரு. ஜீவோ அந்த கத்தி அவளோட கையில வாங்கினதுமே ரொம்பவே பயப்படுறா. சோய் முஜேன் அந்த கத்தி அவ கையில இருந்து ரிட்டர்ன் வாங்கிட்டு வாயால சொன்னா கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடி அடி அடிக்கிறாரு. அவனை கண்டுபிடிக்கிறது கொலை பண்றது எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ இதுல இனி தலையிட கூடாது, நீ போயிட்டு உன்னோட லைஃப பாரு, அதுதான் உன்னோட அப்பா விரும்புவாரு, நான் இனி என்னோட கண்ணுல உன்னை பாக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஜீவோவும் அழுதுகிட்டே அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட வீட்டுக்கு வெளியில யாரோ ஒருத்தங்க அவளோட வீட்டு டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஜீவோ அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு டோர் ஹோல் வழியா பாக்கும்போது, அவளோட அப்பாவை கொலை பண்ணவன் எந்த காஸ்டியூம்ல இருந்தானோ அதே காஸ்டியூம்ல தான் இந்த ஆளும் இருக்கிறான். சோ கண்டிப்பா இவன் தான் அந்த கொலைகாரன், இவன் இப்ப நம்மள கொலை பண்ணதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு பயந்து போய் அந்த டோரை ஓபன் பண்ணாம அவளோட வீட்டுக்குள்ளேயே நிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆளும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஜீவோக்கு நம்ம அப்பாவை கொலை பண்ணவனா நம்ம பழி வாங்கணும், அதுக்கு அட்லீஸ்ட் அவனோட ஃபேஸ் ஏச்சும் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸை பாக்குறதுக்காண்டி வெளியில ஓடி வரா. அதுக்குள்ள அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இதுக்கு மேல யாரையும் நம்பி நமக்கு பிரயோஜனம் கிடையாது, நம்மளே அந்த கில்லரை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவோ என்ன பண்றான்னா, அந்த சிசிடிவி கேமரால அந்த கில்லரோட இமேஜ் கிடைச்சது இல்லையா, அதை பிட் நோட்டீஸா அடிச்சு அங்க இருக்கிற சுவர்ல எல்லாத்திலுமே ஓட்டி வைக்கிறா. அவங்க ஏரியால இருக்கிற ஒரு கடையிலயும் அந்த நோட்டீஸ் ஓட்டி வைக்கிறா. கேங்ஸ்டர் சோய் முஜின் இந்த கடையில தான் டெய்லி ரெகுலரா வந்து ஏதோ திங்ஸ் வாங்குறாரு. அன்னைக்கு நைட் அவர் அந்த மாதிரி கேஷுவலா வந்து பாக்கும்போது அங்க நம்ம ஹீரோயின் பேஸ்ட் பண்ணி வச்சு அந்த வாண்டட் நோட்டீஸை பாக்குறாரு. அதுல வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்லரோட போட்டோ போட்டு கீழே இவனை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு ரிவார்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு எழுதி இருக்குது. சோய் முஜின் அதை பார்த்ததும் இதே இமேஜ் தான் இன்னைக்கு ஈவினிங் ஜீவோ நம்மள பார்க்க வரும்போது என் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா, சோ கண்டிப்பா இது அவளோட வேலையை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கெஸ்ட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு ஜீவோக்கு நீங்க தேடிட்டு இருக்கிற ஆள எனக்கு தெரியும், நீங்க பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி யாரோ கால் பண்றாங்க. ஜீவோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க மூணு பசங்க இருக்கிறானுங்க. அவனுங்க ஜீவோ கையில இருந்து அந்த பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு, தேடிட்டு இருக்கிற அந்த ஆளெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்க உங்ககிட்ட இருந்து பணத்தை ஏமாத்தி புடுங்கிறதுக்கு தாங்க வர சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஜீவோ கோவத்துல பணத்தை கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க மூணு பேரையும் அட்டாக் பண்ண போறாங்க. மூணு பேரும் ஜீவோவும் அடி அடின்னு அடிச்சு அவனுங்களோட கார்ல தூக்கி போட்டு எங்கேயோ கொண்டு போயிடறானுங்க. ஜீவோவும் மயக்கமாயிரா. அவ கண்பிடிச்சு பார்க்கும் போது அவ கார் டிக்கிக்குள்ள இருக்கிறா. அவனுங்க மூணு பேரும் சேர்ந்து இவளோட கையை கட்டி போட்டுருக்கானுங்க. ஜீவோ அவளோட பாக்கெட் குள்ள இருந்து ஒரு கத்தியை எடுத்து அந்த கட்டை அறுத்துறா. இதுக்கப்புறமா யாரோ அந்த டிக்கியை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரியுது. அதை இவளை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ண அந்த மூணு பேர்ல யாரோ ஒருத்தனை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில இருக்கிற கத்தியை யூஸ் பண்ணி அவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும் போது அந்த கத்தியை பிடிச்சிடறா. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மூணு பேர்ல ஒருத்தன் கிடையாது, சோய் முஜின் அப்படிங்கிற அந்த கேங்ஸ்டர் தான். அவருக்கு ஜீவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்துல மாட்டுவா அப்படிங்கிற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் ஜீவோவை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஜீவோ அந்த கார் டிக்கியை விட்டு வெளியில வந்து பார்க்கும்போது அந்த கேங்ஸ்டரும் அவரோட ரைட் ஹேண்டும் அங்க இருக்கிற மூணு பேரையும் அடிச்சு போட்டுருக்கானுங்க. சோ இப்ப நம்ம கேங்ஸ்டர் ஜீவோவா அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அவர் ஜீவோ கிட்ட உனக்கு சாங்கணும்னா எவ்வளவோ வழி இருக்குது, அதுக்காண்டி நீ எதுக்கு இந்த வழியை சூஸ் பண்ற அப்படின்னு கேட்காரு. அதுக்கு ஜீவோ, நீங்க உங்களோட வேலையை மட்டும் பாருங்க, என்னோட அப்பாவை கொலை பண்ணவனா நான் கண்டுபிடிக்கணும், அதுக்காண்டி தான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அழுறா. அவர் இதெல்லாம் கேட்டதும் ஜீவோவா அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஒரு ஹார்பர் பக்கத்துல ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்குள்ள போகும்போது ஒரு 20-25 பாக்ஸஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த கேங்ஸ்டரோட கேங்ல சேர்றதுக்காண்டி அங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. சோய் முஜின் அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நம்ம ஜீவோவை இன்ட்ரோ பண்றாரு. இனி இந்த பொண்ணு இங்க தான் ட்ரைனிங் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்க விட்டுட்டு அவர் அங்க இருந்து வெளியில வந்துடுறாரு. அவர் வெளியில வந்ததும் அவரோட ரைட் ஹேண்ட் அவர்கிட்ட, இதெல்லாம் நமக்கு தேவையா, ஜீவோவால இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்காரு. அதுக்கு நம்ம கேங்ஸ்டர் அவளுக்கு ஒரு சான்ஸ்
கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் அந்த இடத்துல இருக்கிற பசங்க எல்லாருமே நம்ம ஜீவோவை பச்சை கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கிறானுங்க. அந்த இடத்துல நம்ம ஜீவோ மட்டும்தான் பொண்ணு. அந்த கேங்ல ஒருத்தன் ஜீவோ கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு நீங்க தங்க போற ரூமை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறான். ஜீவோ கிட்ட இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் இந்த ரூம்ல தங்கியிருந்தேன், இனி நீங்க இந்த ரூம்ல தங்கிக்கோங்க, நான் பக்கத்துல இருக்கிற வேற ரூமுக்கு போய்க்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அடுத்த நாள் காலையில இருந்து ஜீவோ அந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்றா, பட் அங்க இருக்கிற யாருமே அவளை பிராக்டிஸ் பண்ண விட மாட்டாங்க. ஜீவோவோ ஒரு வேலைக்காரி மாதிரி அந்த இடத்துல வேலை மட்டும் தான் செய்ய சொல்றாங்க. அந்த இடத்த கிளீன் பண்றது, அவங்க சாப்பிட்ட பிளேட்டை கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வேலையை மட்டும் தான் அவளுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு அவளுக்கு இருக்கிற டைம்ல அவ பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா அந்த கேங்ல இருக்கிற ஒரு ரவுடி பையன் நம்ம ஜீவோ கிட்ட வம்புழுக்கிறான். ஜீவோ கோவத்துல அந்த ரவுடி அடிக்க ட்ரை பண்றா, ஆனா அவன் நம்ம ஜீவோவா அந்த இடத்துல அடிச்சு போட்டுறான். அந்த டைம்ல நம்ம ஜீவோக்கு ஒருத்தர் ரூம் காட்டினான் இல்லையா, அவன் இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜீவோவா அவகிட்ட இருந்து காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடறான். இதுக்கப்புறமா அடுத்த நாள் காலங்காத்தாலேயே நம்ம ஜீவோ அங்க இருக்கிற மத்த எல்லாரும் வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி அவ ஃபர்ஸ்ட் ஆளா வேக்கப் ஆகி அங்க இருக்கிற பஞ்சிங் பேக்ல பாக்ஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு வர சோய் மூஜின் ஓரமா நின்று பாத்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா அவர் ஜீவோ கிட்ட, உனக்கு பிராக்டிஸ் மட்டும் பத்தாது, ஒருத்தனை அட்டாக் பண்றதுக்கு உனக்கு மூளையும் தேவைப்படும், நீ உன்னோட பிரில்லியன்ஸை யூஸ் பண்ணி அவங்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட அவளை பாக்ஸ் பண்ண சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல பாக்ஸ் பண்றாங்க. இதுக்கப்புறமா ஜீவோ அந்த இடத்துல பல நாட்கள ரொம்பவே கடுமையா பிராக்டிஸ் பண்றா. சோய் மூஜின் இந்த பிராக்டிஸ் கேங்ல இருந்து யாராவது ஒருத்தங்களை அவங்களோட கேங்ல சேர்க்கறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல 25 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே அந்த இடத்துல மோத விடுறாங்க. அதுல யாரு கடைசியில வின் பண்றாங்களோ அவங்களதான் அவங்களோட கேங்ல சேர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸிங் காம்படிஷனே நடக்குது. அதுல கடைசியா ரெண்டு பேர் மட்டும் அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு டிஃபெண்ட் பண்ணி நிக்கிறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நம்ம ஜீவோ, இன்னொன்னு நம்ம ஜீவோ இந்த இடத்துக்கு வந்த புதுசுல அவளுக்கு ஒருத்தன் ரூம் கட்டினான் இல்லையா, அவனும். இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாக்ஸிங் காம்படிஷன் வச்சு இதுல யாரு வின் பண்றாங்களோ இவங்களதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போக போறாங்க. சோ இப்ப இதுல யாரு வின் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம கிட்ட சொல்லாமே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, யாரு வின் பண்றா அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். ரெண்டாவது எபிசோட்கான வீடியோ வித்இன் 2 days குள்ள நான் அப்லோட் பண்ணிருவேன். சோ எல்லாரும் கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.